என் மகளுடைய திருமண காரியமாக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த திருமணத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கொடுங்கன்னு. அப்போ விருந்து காரியத்தை குறித்து ஆலோசனை கொடுத்தார். அப்போ இந்த வசனத்தை கொண்டு பேசினார், திருமண விருந்து சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பல்ல. ஆமாம், ஆனால் இதை செய், இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஏழைகள் தருத்திரர் அவங்களை கூப்பிட்டு விருந்து பண்ணு, அதுதான் எனக்கு பிரியன்னு சொன்னார். அப்போ திருமண நாளில் எல்லோரும் வரும்போது அவங்கள கூப்பிட்டா கவனிக்க முடியாது. முந்தின நாள் நாங்கள் 300 ஏழைகளை கண்டுபிடித்தோம், உடல் பாதிக்கப்பட்டவங்க, அது மாதிரி நடக்க முடியாதவங்க, விதவைகள், ஏழை குழந்தைகள், ஏழை ஊழியர்கள், 300 பேரை செலக்ட் பண்ணி 300 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 300 பேருக்கு விருந்து செய்ய என் மகள் கையினால் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வைத்தேன். என் ஆண்டோடைய வசனம் சொல்லுதே, அவங்க எல்லாருக்கும் 300 பேருக்கும் கிஃப்ட் கொடுத்து என் மகளை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, அவங்க தான் உண்மையாக ஆசீர்வச்சிட்டு போகிறவங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், வசனத்தின்படி நம்ம வாழணும். இனிமேல் நீங்கள் கல்யாணம் குடும்பிடிச்சா ஏழைகளுக்கு விட்டு தனியாக முதல்ல விருந்து பண்ணுங்கள். 10 பேருக்கு விடுங்க, ஒரு 20 பேருக்கு விருந்து செய்யுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, தேவன் மகிழ்ச்சி அடைவார். இதான் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க.